ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ என்னோட வீடியோக்காக காத்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பு வணக்கம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து நான் கால் கவுன்சிலிங்ஸ்லாம் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா. ஸோ டெய்லி பேச வரும்போது எடுத்த உடனே, மேம் உங்ககிட்ட நான் பேசிட்டேன்னா உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் மேம் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், உங்க வீடியோஸ் வந்து டெய்லி எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க டெய்லி வீடியோஸ் போறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஒரு ஆள் சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சார்பா நான் சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க, ரொம்ப நன்றி அப்படின்வாங்க. உண்மையாவே அந்த அன்பு வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய அன்பு இருக்கு பாருங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் எழுந்திருப்பேன். காலைல தூங்கி எழுந்தோடனே எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கும். ஸோ நான் வந்து சின்னதா ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி பண்ணிட்டு முதல்ல என் போன்ல கமெண்ட்ஸை தான் நான் பார்ப்பேன். நிறைய பேர் போன்ல என்ன பார்ப்பீங்க எனக்கு தெரியல, பட் நான் உண்மையாவே கமெண்ட்ஸை பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ அன்பு மழை, அந்த அன்பு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே தத்தளிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தண்ணிக்குள்ள போய் மூழ்கினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஹாப்பியோட ஜாலியா ஒரு மாதிரி தத்தளிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போது, அப்படி தத்தளிக்கிற மாதிரி இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் காலையில் எழுந்த உடனே. என்ன நீங்க சிரிக்க வைக்கிறீங்கல்ல, அந்த சந்தோஷத்துல மூழ்க வைக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நீங்க எல்லாருமே என்னுடைய அன்பான உறவுகள், உங்க எல்லாருக்குமே லவ் யூ சோ மச். எனக்கு உங்களெல்லாம் அவ்வளவு பிடிக்குது. அது வந்து யாரா வேணாலும் இருந்துருப்போங்க, அது சின்னவங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ கேர்ளோ பாயோ, எல்லாருக்குமே சொல்றது ஒனே ஒண்ணுதான், உங்க அன்பு கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நேத்து கூட வந்து மலேசியால இருந்து ஒருத்தவங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, மேம் என்னோட குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே உங்க வீடியோஸ் நாங்க பாக்குறோம், என் பொண்ணுக்கு வந்து 9 வயசு, நான் ஜஸ்ட் நான் உங்ககிட்ட பேசுறேன்னு என் பொண்ணுக்கு தெரியாது, என் பொண்ணுகிட்ட நான் போன் தரேன், ஜஸ்ட் ஹலோ மட்டும் சொல்லுங்க மேம், வேற எதுவும் சொல்லாதீங்க, உங்க வாய்ஸ் வச்சே அவ கண்டுபிடிக்கிறா இல்லையாலான்னு பாப்போம், ஏன்னா டெய்லி உங்க அவ வந்து உங்க வீடியோஸ் கேட்டுட்டு இருக்கா, நீங்க சொன்ன எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் அவ பண்ணி அந்த ரெயின்போ எல்லாம் பாத்துட்டு நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு லைஃப்ல அப்படின்னு சொன்ன உடனே, கண்டிப்பா நான் பேசுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோனே, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஹலோ அப்படின்றாங்க. நான் வந்து ஹலோ அப்படின்னு தான் சொன்னேன். கிருத்திகா மேமா அப்படின்ட்டாங்க. இதை விட என்ன வேணும் எனக்கு, எனக்கு வந்து எப்படி தெரியுமா, கடவுள் வந்து எனக்கு அப்படியே அள்ளி அள்ளி எதையோ குடுக்கற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை வந்து என் குரலை கேட்ட உடனே கிருத்திகா மேமா அப்படின்னு நான் சொன்ன, மேம்லாம் கிடையாதுடா, ஐ லவ் யூ சோ மச், என் வாய்ஸை கேட்டு நீ கண்டுபிடிச்ச, இதை விட எனக்கு வேற என்ன வேணும், நான் அவள் தான் நான் சாதிச்சுட்டேன், எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. பணம் காசு புகழ்லாம் அது அடுத்தது அடுத்தது, ஏதோ ஒரு மூலையில இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையில இருந்து நம்ம வார்த்தையை கேட்டா நான் யாருன்னு தெரியுது இல்ல, ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட போதும், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த அன்புக்கு கொடான கொடி நன்றி. ஏன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய உணர்வுகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு நன்றி சொல்ற மாதிரி, ஓ இதான் நீ கேக்குறியா உங்களுக்கு புரியும். எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாம நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தவங்க உங்களை பாராட்டுறாங்களா, தாராளமா நன்றி சொல்லுங்க, மனசார நன்றி சொல்லுங்க. அதை விட்டுட்டு இல்லப்பா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் விடு விடு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து தடுக்கிற மாதிரி, ஓகேவா, நீங்க பெருந்தன்மையா சொல்றீங்க, ஏன் அதை வாங்கினா என்ன, நீங்க வாங்கினாதானே யூனிவர்ஸ்க்கு வந்து புரியும், ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கா, அப்ப நான் உனக்கு திரும்ப திரும்ப இதை கொடுக்குறேன். சோ இது வந்து நான் வந்து யூனிவர்ஸ்க்காக இல்ல, எனக்கு வெளிக்காட்டணும்னு ஆசை, உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணணும்னு ஆசை. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க போற ஒரு ஒரு கமெண்ட்ஸுக்கும் கொடான கோடி நன்றி. சரி, இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்றேன். எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லிட்டேன்ல, சோ எனக்கு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போறோம். என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்துட்டு கான்சியஸா, அதாவது விழிப்புணர்வோட வாழும் போதுதான் நிம்மதியான வாழ்க்கையே நமக்கு கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, யாருமே விழிப்புணர்வோட வாழ்றோமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் டவுட் தான். யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஏதாவது வந்து இப்ப வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல ஒரு பைக்கோ ஏதோ ஒன்னு டிராவல்ல இருக்கலாம். சம்டைம்ஸ் பாருங்க, நம்ம பாடி மட்டும்தான் வேலை செய்யும், நம்ம மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும், கரெக்டா, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா பாடி வந்து அந்த வேலையை கரெக்டா செய்யும். கொஞ்ச நேரம் கழிச்சா, ஓ நம்ம வந்து இது முடிச்சு முடிச்சிட்டோமா அப்படின்ற அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு கற்பனையில மிதந்துகிட்டே இருப்போம், கரெக்டா. அது ஒரு விதமான விஷுவலைசேஷன் வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியாம நடக்கிறது ஒண்ணு. அப்போ நல்ல கற்பனையா இருந்தா ஓகே ஃபைன், பட் எப்பவுமே நல்ல கற்பனை வருமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன காரணம்னா, நமக்குள்ள இருக்க ரெக்கார்ட் என்ன, நல்லது எப்பவுமே ரெக்கார்டா இருக்காது, அதை சந்தோஷமா போயிடும், கிராட்டிடியூட் பண்ணா மட்டும்தான் அது ரெக்கார்டா மாறும்.
ஆனா ஒரு தவறான விஷயம் நடந்தது அப்படின்னா அது ரெக்கார்டா மாறி இருக்கும். சோ அது அடிக்கடி வெளியே வரும் இல்லையா. அப்ப நீங்க உங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது பாடி மட்டும்தான் அந்த வேலையை செய்து கவனம் முழுக்க முழுக்க வேற எங்கேயோ போயிடுது, அது கவலையான உணர்வுக்கு போயிடுது. இந்த மாதிரி வாழும் போது நமக்கு தெரியாமே ஒரு ராங்கான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அர்த்தம் இல்லையா. அப்போ இந்த கான்சியஸா இருக்கணும் அப்படின்னா என்ன, எப்படி இருந்தா கான்சியஸா இருக்கும், கான்சியஸா இருந்தா என்ன புண்ணியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கான்சியஸா இருக்கும் போது உங்க வேலையில முழுக்க கவனம் செய்யறதுனால, கவனமா இருக்கிறதுனால உங்க பிரெயின் பயங்கர ஆக்டிவா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்கும், உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? சோ இதன் மூலமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சோ கான்சியஸா விழிப்புணர்வோட இருக்கிறது வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், சரிங்களா? மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நீங்க வந்து விஷுவலைசேஷன் பண்றது ஓகே, அது ஒரு பர்டிகுலர் டைம்ல பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு விஷயத்துல மூழ்கி போய் சிந்திக்கிறீங்க இல்லையா, அது வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் வாயாலேயே ஒரு டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதை நீங்க கரெக்டா கவனிச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டிராயிங்கை நீங்க வரையணும். இதுதான் கான்செப்ட். இதுல பாருங்க, நான் வாயால ஒரு டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டா நல்லா பண்ண பாக்குறேன், நீங்களும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வரையும் போது, இதுதான் சூப்பரான கம்யூனிகேஷன். எப்படி தெரியுமா, நீங்க வரையறீங்கல்ல முழுக்க முழுக்க என் வார்த்தையில மட்டும்தான் உங்க கவனம் இருக்கும், ஏன்னா நீங்க கவனிச்சா மட்டும்தான் அதை வரைய முடியும். சோ யாரு சூப்பரா வரையறீங்க, கடைசியா நான் என்ன போட்டோன்றதை லாஸ்டா போடுறேன், எத்தனை பேர் கரெக்டா மேட்சா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்களே அது கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களா இல்ல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? கரெக்ட் அப்படின்னா கரெக்ட்னு போட்டுருங்க. ஒரு நீங்களே கூட மார்க் கொடுங்க, ஒரு 100% கரெக்டா வரைச்சிட்டீங்கன்னா 100% இல்ல 80 marks இல்ல 70 marks இல்ல 50 தான் கரெக்டா வச்சிருக்கா, 50 marks இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாமே மோசமா இருக்குன்னா 10 marks அப்படின்னு அதற்கு நீங்களே ஒரு மார்க் கொடுத்து பாருங்களேன். சும்மா ஒரு நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான், அது மார்க் கிடையாது, புரியணும் அப்படின்றதுக்காக, சரியா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேட்டு நீங்க பண்றீங்கல்ல, அப்போ உங்களோட மைண்ட் பாருங்க, அதை தவிர்த்து வேற எங்கேயுமே இருக்காது. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கும், புரியுதுங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா, கவலையில இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஃபீல்ல இருந்திருக்கலாம், அது நல்லதோ கேட்டது ஏதோ ஒரு ஃபீல்ல, அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப பிரிஸ்கா இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், ஏன்னா மைண்ட் வந்து ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. பண்ணதுக்கு அப்புறம் அது பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பண்றோம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்ல நோட்டு எதுனாலும் ஓகே. ஒரு அமைதியான பிளேஸ்ல போய் உட்காந்துக்கோங்க, ஹெட்செட் கூட போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பேப்பரோட கீழ் பகுதியில, ரொம்ப கீழே இல்ல, கொஞ்சம் முக்கால் வயசுல, அதாவது அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பருக்கு கீழ் பகுதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேல வரப்போறோம். சோ கீழே எப்படி சொல்றது, இப்ப A4 ஷீட் இருக்கு அப்படின்னா, அந்த A4 ஷீட்டுக்கு ஒரு 4 விரல் கேப்புக்கு இடம் விட்டுட்டு அதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணுங்க. நடுவுல சென்டர் பகுதியில என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம ரப்பர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அழைக்கிற ரப்பர், கொஞ்சம் பெரிய ரப்பரா, ரொம்ப பெருசா நார்மலா ஸ்கூல் பசங்க எடுத்துட்டு போவாங்களா அந்த மாதிரி ஒரு ரப்பர் சைஸ்ல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒண்ணு இப்ப வரைங்க. அந்த ரப்பர் மாதிரியே இருக்கும் இல்லையா, ரெக்டாங்கிள் தான் அந்த ரப்பர் இருக்கும். சோ அந்த ரப்பர் சைஸ்ல ஒரு அழகான பாக்ஸ் ஒண்ணு வரைங்க. வரைஞ்சிட்டீங்களா? நீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி வரையலாம், நார்மலா வரையலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? ஓகே, சோ வரைஞ்சாச்சு. சோ பாக்கிறதுக்கு ஒரு ரப்பர் சைஸ்ல அழகா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு இது வரைஞ்சிட்டீங்க. அந்த ரப்பர், அந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதோட மேல் லைன், மேல இருக்கிற லைன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லைன், அதுல நடுவுல ஆரம்பிக்கணும். அதுல வந்து ஷார்ப்பா இருக்க மாதிரி ஒரு ஹார்ட்டின் வி ஷேப்ல போட்டு அதை அப்படியே பெண்ட் பண்ணா ஹார்ட்டின், கரெக்டா? அந்த மாதிரி அந்த நடு சென்டர் பகுதியில வி மாதிரி ஸ்டார்ட் பண்ண, அந்த கூரா இருக்கிறது வந்து அந்த சென்டர்ல குத்தி இருக்கணும். அந்த மாதிரி மேல போட்ட கோடு இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் மேல ஒரு கோடு போட்டிருப்பீங்க, அந்த கோடுக்கு மிடில் நடுவுல அப்படியே ஒரு புள்ளில இருந்து ஆரம்பிங்க. வி ஷேப்க்கு இந்த சைடு ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு, லெப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு கோடு போட்டு ரெண்டா அப்படி நடுவுல வளைச்சிங்கன்னா ஹார்ட்டின், உங்களுக்கு தெரியல ஹார்ட்டின் ஷேப் மாதிரி, அந்த ஹார்ட்டின் ஷேப் மாதிரி
வரையணும். இப்ப பாக்க எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஹாட்இன் இருக்கு. அந்த ஹாட்இன் வந்து அந்த ரெக்டாங்கிளுக்கு நடுவுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நடுவுல வந்து அந்த ஷார்ப்பா அந்த மேல இருக்க லைனு டச் ஆயிருக்கணும். அந்த ஹாட்இனோட நுனியும் இந்த ரெக்டாங்கிள் மேல இருக்கிற கோடும் நடுவுல கோடு, அந்த கோடோட நடுவுல டச் ஆயிருக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு ஹாட்இன். ஹாட்இன் எவ்வளவு பெருசு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஹாட்இன் பிஸ்கெட் சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த ஹாட்இன் ஷேப்ல ஒரு பிஸ்கெட் இருக்குமே, அந்த சைஸ்ல இருந்தா போதும். ஓகேவா? அதாவது இந்த ஒரு ரூபாய் காயின் இருக்கும்ல, சோ அதை விட லைட்டா பெருசா இருந்தா ஓகே, ரொம்ப பெருசா அந்த சைஸ்ல இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி ஒரு ஹாட்இன் போட்டுருங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹாட்இன் போட்டிருக்கீங்கல்ல மேல ரெண்டு வளைவு இருக்குல்ல, அந்த ரெண்டு வளைவுக்கு நடுவுல அங்க இருந்து ஒரு கோடு நீட்டா, அங்க இருந்து ஒரு கோடு வளர்ற மாதிரி, ஒரு செடி மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு கோடு மாதிரி அந்த ரெண்டு மிடிலுக்கும் நடுவுல ஆரம்பிச்சு நீட்டா ஒரு கோடு போடுங்க. சோ அந்த கோடோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கணும்னா, உங்க விரல் சைஸ் இருந்தா ஓகே, உங்களோட ஆள்காட்டி விரல் சைஸ் இருந்தா ஓகே, சரியா? அந்த அளவுக்கு பெருசா ஒரு கோடு கோடு போட்டுட்டீங்களா. இப்ப அந்த கோடோட மேல் கார்னர் இருக்கு இல்லையா, அந்த மேல் கார்னரை டச் பண்ற மாதிரி ஸ்லீப்பிங் லைன், எல்கேஜி பசங்களுக்குலாம் போடுவாங்களே ஸ்லீப்பிங் லைன்ஸ், லேண்டிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், அந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைன் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு லைன். நம்ம நார்மலா கோடு போடுவோம் நீட்டா, இப்படி கிழிச்சி கோடு, ஒரு சாப்டர் முடிச்சுன்னா கோடு போட்டு முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீட்டா ஒரு கோடு. அந்த கோடு நீங்க போட்டிருக்க அந்த லைனை வந்து டச் பண்ற மாதிரி மேல வந்து நீட்டா ஒரு கோடு. அந்த நீட்டு கோடு எவ்வளவு பெருசு இருக்கணும் அப்படின்னா, கீழே நம்ம ரப்பர் சைஸ்க்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சோம்ல, அதை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா அதிகமா இருக்கணும். ஓகேவா? ஒரு இன்ச் மீன்ஸ் நீங்க வந்து இந்த ஆள்காட்டி விரல்ல ஒரு பாதி எடுத்துக்கோங்களேன், ஒரு இன்ச்சுக்கு வந்துடும், சரியா? சோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே வந்திருக்கணும்னு சொல்ல வர. சோ நீட்டா ஒரு கோடு இருக்கு, ஹாட்இன்ல இருந்து நீட்டா ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடுக்கு மேல ஸ்லீப்பிங் லைன் மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் நீங்க அப்படியே இழுத்துக்கிட்டு போடுங்க. அந்த ரப்பரை தாண்டி ஒரு இன்ச் அதிகமா அந்த கோடு இருக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பெருசா மேல வந்து ஒரு படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு கோடு போட்டாச்சு. அந்த கோடுக்கு ரெண்டு கார்னர் இருக்கு, லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கார்னர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர் மேல இருந்து அப்படியே கீழே இறக்கி அந்த ரப்பர் சைஸுக்கு கீழே கொண்டு வாங்க. அந்த கீழே ரெக்டாங்கிள் போட்டோம் இல்லையா, அது பேஸ் லைன் இருக்குல்ல, அந்த லைன் ஹைட் வரைக்கும் மேல இருந்து அப்படியே நீட்டா கீழே இறக்குங்க. அந்த கோடை இறக்கி அந்த ரப்பர் கிட்ட கீழே கொண்டு வாங்க. ரப்பருக்கு கீழே போக வேணா, அந்த ரப்பர் எங்க முடியுதோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். சோ ரெண்டு சைடும், இந்த லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கோடியும் அப்படி கீழே இறக்குங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த எட்ஜ்ல இருந்து அப்படியே நீட்டா ஒரு கோடை போடுங்க. போட்டீங்களா? ரெண்டு சைடும் கோடு போட்டாச்சு. இந்த கோடோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரப்பர் இருக்குல்ல இந்த ரெக்டாங்கிள் கீழே போட்டிருக்கோம் இல்லையா, சோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதை தாண்டி கீழே அந்த கோடு போல அந்த அளவுக்கு இருக்கு. சோ இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ரெண்டு சைடும் கோடு போட்டாச்சு. இப்ப அந்த கீழே இருக்க கோடை வந்து ஜாயின் பண்ண போறீங்க. அதாவது கீழே இறக்கியாச்சு இல்லையா அந்த கோடு, அந்த கோடோட கார்னருக்கும் இந்த ரெக்டாங்கிள் எட்ஜுக்கும் அப்படியே ஒரு கோடு, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண போறோம், ஒண்ணும் இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல நீட்டா கோடு போட்டிருக்கும், அந்த எஜ் கோடோட எட்ஜுக்கும் அந்த ரப்பருடைய கார்னருக்கும், அந்த ரெக்டாங்கிளுடைய கார்னருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. அதாவது பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, மேல இருந்து ஏதோ பெரிய பாக்ஸ் கீழே அட்டாச் ஆயிருக்க மாதிரி, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி, புரியுதுங்களா? சோ இந்த சைடு ஒரு கோடு, லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு கோடு, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு கோடு போட்டு முடிச்சிருக்கோம். அந்த கோடோட எட்ஜில இருந்து அந்த ரெக்டாங்கிளை டச் பண்ற மாதிரி, அந்த ரெக்டாங்கிள் கார்னரை டச் பண்ற மாதிரி ஒரு கோடு, அவ்வளவுதான், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். போட்டுருங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிளோட கீழே இருக்கிற கார்னர் இருக்குல்ல, இந்த ரப்பர் மாதிரி போட்டோம் இல்லையா, அதோட கார்னர், இப்ப வந்து இன்னொரு கோடை டச் பண்ணோம் இல்லையா, அந்த கார்னர்ல ஒரு ரூபாய் காயின் மாதிரி கீழே அந்த அந்த டச் பண்ற மாதிரி, அந்த ரப்பரோட கார்னரை டச் பண்ற மாதிரி கீழே ஒரு ரூபாய் காயின் சைஸ்ல ஒரு ரவுண்ட போடுங்க. புரியுதுங்களா எங்கன்ட்டு? அதாவது கீழே வந்து நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ரப்பர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ரப்பரோட கார்னர் கீழ் கார்னர், லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கார்னர் இருக்கும், லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கார்னர் இருக்கும், அந்த கார்னரை தொடுற மாதிரி ஒரு ரூபாய் சைஸ்ல ஒரு ரவுண்ட ஒண்ணு போடுங்க. ஓகேவா? போட்டிங்களா? ஓகே ஓகே. சோ இப்ப இந்த டிராயிங் பாருங்க,
எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே கரெக்டா போட்டுக்கீங்க, போதும், சிம்பிள் டிராயிங் போதும். இவ்வளவுனா நீங்க கவனம் செலுத்தி இதை வரைஞ்சது ரொம்ப சூப்பர். சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வரைஞ்சிருப்பீங்க, ஓகேவா? இப்போ இது சின்னதான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துடுறேன், ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம போட்டோலயே இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ், இதுதான் நம்ம பூமி மாதிரி வச்சுக்கோங்க. பூமிக்கு மேலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரே உயிர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் வேற வேற உடம்புல, வேற உடம்புல இருக்கோமே தவிர நம்ம எல்லாருமே ஒரே உயிர் தான், ஓகேவா? நம்ம எல்லாருமே தனித்தனியா மேன்மை அடையணுன்றதுக்காக தான் பூமிக்கு வந்திருக்கோம். சோ நம்ம எல்லாருமே இந்த ஹார்டின்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரே உயிர் ஹார்டின்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நம்ம எல்லாருமே ஒரே உயிர், அந்த ஒரே உயிர் வந்து ஒரே கோட்ல தான் டிராவல் பண்ணும், அந்த கோடை தான் நம்ம மேல இழுத்திருக்கோம். இப்ப ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டோலயே கீழே இறக்கி, இதுதான் நம்மளுடைய யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்க்குள்ளதான் இந்த பூமியும் இருக்கு, இந்த பூமிக்குள்ளதான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமி நம்ம எல்லாரையுமே கவர் பண்ணி தாங்கிக்கிட்டு இருக்கு, சரியா? சோ கீழே எதுக்கு அந்த ரெண்டு சர்க்கிள் போட்டிருந்தோம், ஒரு வீல் மாதிரி ரெண்டு சர்க்கிள் போட்டோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் அப்படின்றது முழுக்க முழுக்க எல்லாமே பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சம் எங்கெல்லாம் டிராவல் பண்ணதோ அங்க எல்லாமே நம்மளும் இருப்போம், புரியுதுங்களா? அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா நம்மளும் சேர்ந்துதான் போறோம். அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம், அந்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை சிம்பாலிக்கா இது ஒரு சின்ன ஒரு டிராயிங் மூலமா நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன். சரி, இப்ப இந்த டிராயிங் வந்து நான் போடுறேன், எத்தனை பேரு இந்த டிராயிங்க கரெக்டா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. சோ அதை பார்த்தனே உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும், ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிப்பீங்க, ஓ நம்ம கரெக்டா வரைஞ்சிருக்கோமா இல்லையா, எது மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எது கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது. சோ பாருங்க டிராயிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, இதுதான் அந்த டிராயிங். கரெக்டா வரைஞ்சிருக்கீங்களா, நல்லா பாத்துக்கோங்க, அழகா இருக்கு. ஆக்சுவலி இது நான் வரைஞ்ச டிராயிங், ஓகேவா? சோ அழகா இருக்குல்ல, சோ நீங்க கரெக்டா வரைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சூப்பர், வெரி குட். இப்ப உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க, ரிலாக்ஸ்டா இருக்கா? ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுமா, அதாவது இப்ப இதுல எத்தனை பேர் கரெக்டா பண்ணிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நான் பேசுறது எல்லாமே புரியுதுன்னு அர்த்தம், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கனோ கரெக்டா வரைஞ்சவங்களுக்கு நான் பேசின எல்லாமே புரியும், வரையாதவங்களுக்கும் புரியும், நான் இல்லைன்னு சொல்லல, பட் வந்து என்னோட இணைந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க, ஓகேவா? சூப்பர், ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. சோ உங்க கமெண்ட்ஸ் பார்க்க நான் ஆவலா இருக்கேன், எத்தனை பேர் கரெக்ட், இல்ல பெர்சன்டேஜ்ல கூட உங்களுக்கு ஒரு 80% கரெக்ட், 90% கரெக்ட், இல்ல 100% கரெக்டா வரைஞ்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருப்பேன், ஓகே? ரொம்ப நன்றி, தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். We'll be right back.